நம்ம எல்லாருக்குமே லைஃப்பில் ஒரு ட்ரீம் இருக்கும். அதுலேயும் பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த ட்ரீம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபர்ஸ்ட் கார் வாங்குறது. அதுவும் இந்தியாவில் பொறுத்த வரைக்கும் அது ஒரு எமோஷனல் மூமெண்ட்னு சொல்லலாம். அப்படி ஒரு ட்ரீமை ஃபுல்ஃபில் பண்ணுற செக்மெண்ட் தான் ப்ரீமியம் ஹேட்ச்பேக். ப்ரீமியம் ஹேட்ச்பேக் செக்மெண்ட்ன்றது ஒரு ஃபர்ஸ்ட் டைம் கார் பயர்ஸ்க்குண்டான ஒரு பெரிய சாய்ஸ். அது மட்டும் இல்லாமல் நிறைய பேருக்கு ஒரு ஆட் ஆன் வெஹிக்கிளாகவுமே இந்த ப்ரீமியம் ஹேட்ச்பேக் இருக்குது. இந்த ப்ரீமியம் செக்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஹோண்டா வந்து ஒரு பெரிய லீடராக இருக்காங்க. அவங்களுடைய ப்ரீமியம் ஹேட்ச்பேக் ஜாஸ் மூலயமா, ஜாஸ் பார்த்தீங்கன்னா 2009 லான்ச் பண்ணாங்க. அதுக்கப்புறம் டிஸ்கண்டினியூ ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் செகண்ட் ஜென்ரேஷன் ஆஃப் ஜாஸ் வந்து ஒரு கம்பேக் கொடுத்துனே சொல்லலாம். நிறைய பேருக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, அதுவும் பர்டிகுலராக யங்ஸ்டர்ஸ்க்கு. இப்போ ஜாஸ் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல மேக்கப்போட ஃபேஸ் லிஃப்ட் வெர்ஷனாக லான்ச் பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த ஃபேஸ் லிஃப்ட் எப்படி இருக்குன்றது போய் நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி பம்பர் டு பம்பர் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க. தொடர்ந்து ஆட்டோமோட்டிவ் அப்டேட்ஸ்க்கு எங்களுடைய இன்ஸ்டாகிராம் பேஜும் மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள். இந்த ஹோண்டா ஜாஸ் 2020 ஃபேஸ் லிஃப்டை பொறுத்த வரைக்கும் டீசல் இன்ஜின் கிடையாது. ஒரே ஒரு இன்ஜின் ஆப்ஷன் மட்டும்தான், 1.2 லிட்டர் பெட்ரோல் BS6 நாம்ஸோட ரெண்டு கியர் பாக்ஸ் ஆப்ஷன் விட்டுருக்காங்க. மேனுவல் அப்புறம் CVT ஆட்டோமேட்டிக் கியர் பாக்ஸ். இது பார்த்தீங்கன்னா 90 BHP ஆஃப் பவரும் 110 Nm ஆஃப் டார்க்கையும் ப்ரொடியூஸ் பண்ணுது. ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி ஜாஸ்க்கு பொறுத்த வரைக்கும் 40 லிட்டர்ஸ். ஃபியூல் எஃபிஷியன்சி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 11-16 வரைக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் உங்களுடைய டிரைவிங் அண்ட் மெயின்டெனன்ஸை பொறுத்து. ஜாஸ் பார்த்தீங்கன்னா 4 மீட்டர் லென்த்துக்கு கம்மி தான் சொல்லலாம். வித் பொறுத்த வரைக்கும் 1.7 மீட்டர். இப்போது இந்த ஹோண்டா ஜாஸ் ஃபேஸ் லிஃப்ட் இல்லையா, அப்போ லுக்ஸில் கண்டிப்பாக டிஃப்ரென்ஸ் இருக்கும். இப்போ இந்த ஜாஸோட லுக்ஸ் பார்த்தீங்கன்னா எப்பவும் போல ரொம்ப ஸ்போர்ட்டியாகவே இருக்குது. ஃப்ரண்ட்டில் பொறுத்த வரைக்கும் ஒரு அடிஷ்னல் க்ரோம் ஸ்ட்ரிப் கொடுத்துருக்காங்க, கிளாஸ் பிளாக் ரேடியேட்டர் கிரில்லும் கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி ஹெட்லாம்ப்ஸ் பொறுத்த வரைக்கும் இதில் ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆல் எல்இடி வித் எல்இடி டிஆர்எல்ஸும் கொடுத்துருக்காங்க. ஃபாக் லாம்ப் பார்த்தீங்கன்னா எல்இடி தான், அது ஒரு நல்ல அப்டேட். அதே மாதிரி இன்னொரு இம்பார்ட்டன்ட் அப்டேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா பம்பரே கொஞ்சம் சேஞ்ச் ஆயிருக்கு. இந்த பம்பர் வந்து ரொம்ப ஸ்போர்ட்டியாக இருக்குன்னே சொல்லலாம். இப்போ சைடில் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 15-inch அலாய் வீல்ஸ் பழசில் என்ன இருந்தோ அதே மாதிரி தான் இருக்கும். எலக்ட்ரிக்கலி அட்ஜஸ்டபிள் அவுட் சைட் ரியர்வியூ மிரர்ஸ் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி க்ரோம் டோர் ஹேண்டில்ஸ் கொடுத்துருக்காங்க. சைடில் வந்து உங்களுக்கு பிளாக் ஸ்லாஷ் டே பி பில்லர்ஸில் கொடுத்துருக்காங்க. ரியர் மைக்ரோ ஆண்டனா இருக்குது. இப்போ பின்னாடி போய் பார்க்கும்போது அதே மாதிரி உங்களுக்கு எல்இடி டெயில் லேம்ப்ஸ் அண்ட் எல்இடி விங் லைட்ஸ் கொடுத்துருக்காங்க இந்த ஃபேஸ் லிஃப்டில். அதே மாதிரி உங்களுக்கு க்ரோம் சென்டரில் ஸ்ட்ரிப் கொடுத்துருக்காங்க. ரியர் வைப்பர் வித் வாஷர், ரிவர்ஸ் கேமரா வித் ரிவர்ஸ் பார்க்கிங் சென்சர்ஸும் கொடுத்துருக்காங்க. பம்பரும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சேஞ்சஸ் கொடுத்துருக்காங்க இந்த ஃபேஸ் லிஃப்ட் பொறுத்த வரைக்கும். இப்போது காரோட இன்டீரியர் வந்ததுக்கப்புறம் என்ன ஒரு மேஜர் அப்டேட் இருக்குன்னு கெஸ் பண்ணுங்கள் பார்க்கலாம். எதுவுமே காமிக்காமல் எப்படிதான் கெஸ் பண்ணுறதுன்னு நினைப்பீங்க, நானே சொல்கிறேன். ஒரு மேஜர் அப்டேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா சன்ரூஃப் கொடுத்துருக்காங்க. அப்புறம் க்ரூஸ் கண்ட்ரோலும் வந்திருக்கு, அது ஒரு நல்ல ஆட்-ஆன். இந்த செக்மெண்ட்டில் பொறுத்த வரைக்கும் சன்ரூஃப் எந்த கார்லையுமே தரல. அது தவிர இன்டீரியர் எல்லாமே ப்ரீ ஃபேஸ் லிஃப்டில் இருக்க மாதிரியே சேமாக தான் இருக்குது. சீட்டிங் பார்த்தீங்கன்னாலும் உங்களுக்கு ஹைட் அட்ஜஸ்டபிள் கொடுத்துருக்காங்க, ஃபேப்ரிக் அப்பால்ஸ்டியில் இருக்குது. ஸ்டியரிங் பார்த்தீங்கன்னா எல்லா ஹோண்டா கார்ஸில் இருக்க மாதிரியே அந்த லுக் அண்ட் ஃபீல் இன்னுமே சூப்பராக இருக்குது. இது உங்களுக்கு லெதர் ரேப்பில் கொடுத்துருக்காங்க. ஸ்டியரிங் கண்ட்ரோல் பட்டன்ஸ் ஃபார் ஆடியோவோ க்ரூஸ் கண்ட்ரோல் எல்லாத்துக்கும் கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்டியரிங் வீல் வந்து உங்களுக்கு டில்டபிள் ஸ்டியரிங் வீல் தான். இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் பொறுத்த வரைக்கும் இது ஒரு அனலாக் யூனிட்டாக இருந்தாலுமே ரொம்ப சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு லுக்ஸ் எல்லாமே. அதே மாதிரி உங்களுக்கு ரைட் சைடில் டிஜிட்டல் எம்ஐடி டிஸ்பிளே மாதிரி கொடுத்துருக்காங்க. அதில் ரேஞ்ச் இன்ஃபர்மேஷன் அப்புறம் நிறைய இன்ஃபர்மேஷன்ஸும் கொடுக்கும். உங்களுக்கு புஷ் ஸ்டார்ட் பட்டனும் வச்சுருக்காங்க. இன்ஃபோடெயின்மெண்ட் சிஸ்டம் பொறுத்த வரைக்கும் 17.7 cm டச் ஸ்க்ரீன் டிஸ்பிளே தான். இதில் உங்களுக்கு ஆண்ட்ராய்டு ஆட்டோ, ஆப்பிள் கார்ப்ளே, நேவிகேஷன், வெப்லிங்க், ஸ்மார்ட் ஃபோன் கனெக்டிவிட்டியும் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஃபஸ்ட் இன் செக்மெண்ட்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி ஏர் கண்டிஷனிங் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஆட்டோ கிளைமேட் கண்ட்ரோல் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஏர் கண்டிஷனிங் உங்களுக்கு டச் யூனிட்டில் கொடுத்துருக்காங்க. இது என்னோட பர்சனல் ஃபேவரெட்னு சொல்லலாம். அதே மாதிரி டேஷ்போர்ட் பார்த்தீங்கனாலும் இந்த ஜாஸில் ரொம்ப ப்ரீமியம்னா கொடுத்துருக்காங்க. ஹோண்டா அந்த விஷயத்தில் எந்த குறையுமே வைக்க மாட்டாங்க. அதோட பெஸ்ட் பார்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா டேஷ்போர்டில் உங்களுக்கு ஹார்ட் பிளாஸ்டிக்ஸாக இல்லாமல் சாஃப்ட் டச் மெட்டீரியல் கொடுத்துருக்காங்க. உண்மையாக சொல்லணும்னா இந்த மாதிரி சாஃப்ட் டச் மெட்டீரியல் டேஷ்போர்டில் கொடுக்கும்போது காருக்கு இன்னும் ப்ரீமியம்னஸ்ஸாக அதிகப்படுத்தும். ஸோ ஓவராலாக பார்க்கும்போது இந்த ஜாஸ் ரொம்ப ப்ரீமியமாக இருக்குது இன்டீரியர்ஸ் பொறுத்த வரைக்கும். அடுத்து ரியர் சீட் போனீங்கன்னா ஜாஸோட ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ரியர் சீட் தான். ஒரு ஹேட்ச் பேக்னு கன்சிடர் பண்ணும்போது ரியர் சீட் ஸ்பேஸ் ரொம்ப சூப்பராக இருக்குது. லெக் ரூம், நீ ரூம், ஹெட் ரூம் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்குது. அடிஷ்னலாக ஒரு அட்ஜஸ்டபிள் ஹெட்ரெஸ்ட் கொடுத்துருந்தா நல்லா இருந்திருக்கும்னு நான் பர்சனலாக ஃபீல் பண்ணுறேன். அதே மாதிரி இந்த ப்ரீமியம் ஹேட்ச் பேக் செக்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் ஹோண்டா ஜாஸ் வந்து உண்மையாகவே இந்த ப்ரீமியம் ஹேட்ச் பேக்னு பேர் சொல்கிறதுக்கு டிசர்வ் பண்ணிட்டுன்னே சொல்லலாம். ப்ராக்டிக்கல் ஸ்பேசஸ் பொறுத்த வரைக்கும் ஜாஸில் உங்களுக்கு டோர்ஸில் பாட்டில் ஹோல்டர்ஸ் இருக்குது, டிரைவர் சைட் கப் ஹோல்டர்ஸ் வச்சிருக்காங்க, டிரைவர் சைட் வேனிட்டி மீரர்ஸ் கொடுத்துருக்காங்க, 2 USB போர்ட், 12 volt சார்ஜிங் சாக்கெட்டோட இருக்குது, ஸ்பேஸ் இருக்குது இங்கே கொஞ்சம், ட்வின் கப் ஹோல்டர்ஸ் கொடுத்துருக்காங்க, ஹேண்ட் பிரேக்ஸ் கிட்ட கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்குது, ஃப்ரண்ட் ஆம்ரஸ் கிட்ட கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்குது, க்ளோவ் பாக்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு டீசென்ட் ஸ்பேஸ் தான். பூட் பொறுத்த வரைக்கும் 354 லிட்டர்ஸ். மறுபடியும் இதுதான் லார்ஜஸ்ட் இன் இட்ஸ் செக்மெண்ட். அடுத்து சேஃப்டி ஆஃப் ஜாஸ் எப்படி இருக்குது, இது பார்த்தீங்கன்னா ஹோண்டா டிசைன் ஆர்கிடெக்சர் பிளாட்ஃபார்ம்னு சொல்கிற ஏஸ் ஆர்கிடெக்சரில் பில்ட் பண்ணியிருக்காங்க. அது தவிர உங்களுக்கு டியூவல் ஃப்ரண்ட் ஏர் பேக்ஸ், ஏபிஎஸ் வித் இபிடி, ரியர் பார்க்கிங் கேமரா வித் ரியர் பார்க்கிங் சென்சர்ஸ் கொடுத்துருக்காங்க, டிரைவர் சைடில் ஒன் டச் அப் அண்ட் டவுன் வித் ஆன்டி பிஞ்ச் கார்டு வந்திருக்கு, அதுக்கப்புறம் இம்மொபிலைசர் ஆன்டி டெஃப் சிஸ்டமும் கொடுத்துருக்காங்க. சரி, இப்போது ஹோண்டா ஜாஸில் என்னெல்லாம் வேரியன்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா
ஹோண்டா ஜாஸ் பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு இன்ஜின் ஆப்ஷன் தான் நான் சொன்ன மாதிரி 1.2 liter பெட்ரோல் மேனுவல் அண்ட் ஆட்டோமேட்டிக் அதாவது சிவிடி கியர் பாக்ஸில் கொடுத்துருக்காங்க. இப்போ வேரியன்ஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம பார்த்தது வந்து ஜாஸில் இருக்க டாப் ஆஃப் த லைன் ZX ட்ரிம். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா மிட் வேரியன்ட் VX. ZX-லேருந்து கம்பேர் பண்ணும்போது இதில் என்னெல்லாம் மிஸ் ஆகும்னு பார்த்தீங்கன்னா சன்ரூஃப் இருக்காது, எல்இடி ஹெட்லாம்ப்ஸ் எல்இடி டிஆர்எல்ஸ் இருக்காது, நார்மல் ஹாலஜன் ஹெட்லாம்ப்ஸ் தான். அதை தவிர எல்லாமே VX-லேருந்து உங்களுக்கு இந்த ZX ட்ரிமில் வந்துடும். அடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா வி ட்ரிம். VX-லேருந்து கம்பேர் பண்ணும்போது இதில் என்னெல்லாம் மிஸ் ஆகும்னு பார்த்தீங்கன்னா எல்இடி டெயில் லேம்ப்ஸ் வராது, எலக்ட்ரிக்கலி டர்னபிள் அவுட் சைட் ரியர்வியூ மிரர்ஸ் வராது, லெதர் ராப் ஸ்டியரிங் வீல் இருக்காது, சாஃப்ட் டச் டேஷ்போர்டு இதில் இருக்காது, 17.7 cm டச் டிஸ்பிளே இருக்காது, நார்மல் 12.7 cm ஸ்க்ரீன் தான், ஆடியோ வித் சிடி பிளேயர் அப்புறம் ஆக்ஸ்போர்ட் கொடுத்துருப்பாங்க, வாய்ஸ் கம் வந்துருக்காது, ஸ்டியரிங் மவுண்டட் வாய்ஸ் கண்ட்ரோல் இருக்காது, ஸ்டியரிங் மவுண்டட் ஆடியோ கண்ட்ரோல் மட்டும்தான் இருக்கும், புஷ் ஸ்டார்ட் பட்டன் வராது, கீலெஸ் என்ட்ரி இருக்காது. அதே மாதிரி ஜாஸ் பார்த்தீங்கன்னா 7.59 lakh-லேருந்து 9.8 lakh வரைக்கும் ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. இதில் வேல்யூ ஃபார் மணி வேரியன்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ZX ட்ரிம் தான். ஏன்னு கண்டிப்பாக கேட்கலாம். ஏன்னா VX அண்ட் ZX பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ப்ரைஸ் டிஃப்ரென்ஸ் ஒரு 50,000 rupees வரும். ஆனால் VO ZX-ஐ கம்பேர் பண்ணும்போது அரௌண்ட் 1.3 lakh வரும். ஆனால் உங்களுக்கு ZX-ல வந்து லாட் மோர் எக்யூப்மெண்ட்ஸ் வந்துடும். ஸோ அதனால் வி ட்ரிம் அண்ட் VX ட்ரிம்மை கம்பேர் பண்ணும்போது ZX ட்ரிம் வந்து ஒரு நல்ல வேல்யூ ஃபார் மணி வேரியன்ட்னு சொல்லலாம். எப்போவும் போல் ஹோண்டாவில் சர்வீஸ் அண்ட் சப்போர்ட் பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியம் இருக்காது. காஸ்ட் ஆஃப் ஓனர்ஷிப் ஃபார் ஹோண்டா காசு ரொம்ப ரீசனபிளாகவே இருக்கும்னு சொல்லலாம். ஸோ அதனால் ஸ்பேர்ஸோட அவைலபிலிட்டியும் உங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் பெருசாக இருக்காது. ஹோண்டா கார் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ரீசேல் வேல்யூவும் ஆஃபர் பண்ணும். ஸோ அதனால் உங்களுக்கு எல்லா காருமே ரொம்ப வேல்யூ ஃபார் மணி கார்னே சொல்லலாம். இப்போது சர்வீஸ் பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் சர்வீஸ் பார்த்தீங்கன்னா 5,000 km ஆர் 6 months, செகண்ட் சர்வீஸ் பார்த்தீங்கன்னா 10,000 km ஆர் 1 year, தேர்ட் சர்வீஸ் பார்த்தீங்கன்னா 20,000 km இல்லைனா 3 year, ரெகுலர் சர்வீஸ் இன்டர்வெல் பார்த்தீங்கன்னா எவ்ரி 10,000 km. இதில் ஃபஸ்ட் 3 services வந்து உங்களுக்கு ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் கவர் ஆகிடும். ஓகே, இப்போ இந்த ஜாஸை போய் நம்ம டிரைவ் பண்ணி பார்க்கலாம். ஒரு விஷயம் நான் கண்டிப்பாக சொல்லி ஆகணும், நீங்கள் காரில் உட்காந்துட்டு இன்ஜினை டேர்ன் ஆன் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு உண்மையாகவே கார் ஆனில் இருக்கா இல்லையான்னு கூட தெரியாது. அந்த அளவுக்கு இன்ஜின் அவ்வளோ ரிஃபைண்டாக இருக்குது, ஒரு சவுண்டோ இல்லை, ரொம்ப ஸ்மூத்தாக இருக்குது. அதுதான் iVTEC-ஓட மேஜிக்னு சொல்லலாம். ஹோண்டா ஜாஸோட ஸ்வீட் ஸ்பாட் பார்த்தீங்கன்னா மிட் ரேஞ்ச். ஏன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெர்ஃபார்மன்ஸ் வந்து 2500 rpm-க்கு அப்புறம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. நீங்கள் ஆக்சிலேட்டர் பெட்டரில் கால் வச்சோடனே ரொம்ப சூப்பராக ஃபுல் ஆகுது. அதே மாதிரி ஒரு சின்ன இரிட்டேட்டிங் விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பிளைண்ட் ஸ்பாட் இருக்கும் இந்த ஏ பில்லர் பொறுத்திருக்கும், அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் உங்களுக்கு டைட் டிராஃபிக் பொறுத்திருக்கும். அதுவும் உங்களுக்கு போக போக பழகிடும் சொல்லலாம். அதே மாதிரி டேஷ்போர்ட் பார்த்தீங்கன்னா ரொம்ப எக்ஸ்டெண்டடாக இருக்குது, ஒரு பெரிய கால் ஓட்டுற ஃபீல் கண்டிப்பாக இருக்கும். அதே மாதிரி வியூ பொறுத்த வரைக்கும் நல்லாவே இருக்குது, சீட்டிங் கம்ஃபர்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்குது, ஸ்டியரிங் பார்த்தீங்கன்னா ரொம்ப லைட்டாக இருக்குது. ஸோ சிட்டி டிராஃபிக்கில் ஓடும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும், பார்க் பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஆனால் ஹை ஸ்பீட் போகும்போது ஸ்டியரிங் நல்ல வெயிட்டும் ஆட் ஆகுது, அதனால் உங்களுக்கு டிரைவிங் கான்ஃபிடென்ஸும் இன்னுமே இம்ப்ரூவ் ஆகுது. ஹை ஸ்பீட் ஸ்டெபிலிட்டி பொறுத்த வரைக்கும் இந்த சைஸ் ஆஃப் கார் கம்பேர் பண்ணும்போது ரொம்ப ரீசனபிளாகவே இருக்குது, நல்லா இருக்குன்னு சொல்லலாம். சஸ்பென்ஷன் செட்டப் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஃபர்மராக வச்சிருக்காங்க. ஸோ ஷார்ப் பம்ப்ஸ்லாம் கண்டிப்பாக கொஞ்சம் உள்ளே ஃபீல் ஆகும். இருந்தாலும் ஹோண்டா அவங்களுடைய லெவல் பெஸ்ட் ட்ரை பண்ணியிருக்காங்க அதை ஃபில்டர் அவுட் பண்ணுறதுக்கு. ஓவராலாக ஹோண்டா ஜாஸ் வந்து ஒரு என்தூசியாஸ் கார்னு சொல்லாமல் ஒரு ரெகுலர் டிரைவர்ஸ்க்கு இந்த ஜாஸ் ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும்னே சொல்லலாம். சரிடா, இவ்வளோத்தையும் சொன்னியே, இதில் என்னடா சொல்ல வரேன் நீங்கள் கண்டிப்பாக கேட்கலாம். ஓகே, என்ன கன்க்ளூட் பண்ண வரோன்னா, ஜாஸ் வந்து ஒரு குட் லுக்கிங் எக்ஸ்டீரியர், ஃபீச்சர்லோட இன்டீரியர்ஸ், ரியர் சீட் ஸ்பேஸ் ரொம்ப சூப்பராக இருக்குது, ஒரு நல்ல ப்ராக்டிக்கல் கார், ஆல்ரவுண்டர் டெய்லி சிட்டி ரைட்ஸ், ஒரு வீக்கெண்ட் கெட்டவே, ஒரு பர்ஃபெக்ட் ஃபேமிலி கார்னு சொல்லலாம். ஓகே, நீங்கள் ஒரு ப்ரீமியம் ஹேட்ச்பேக் கார், உங்களோட ஃபேமிலிக்கு ஒரு டெய்லி ஆஃபீஸ் ரைட், அகேஷ்னலாக ஹைவேஸ் ஸோ போகிற மாதிரி இருந்ததுன்னா உங்களுக்கு ஜாஸ் வந்து கண்டிப்பாக ஆஃப் பண்ணக்கூடிய ஒரு ஆப்ஷனாகவே நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஓகே, இப்போ உங்களுக்கு ஹோண்டா ஜாஸை பற்றி தெரிஞ்சிருப்பீங்கன்னு நம்புகிறோம். அப்படி இருந்தால் மறக்காமல் வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு எங்களுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைபும் பண்ணிவிடுங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய் அண்ட் டேக் கேர்.